ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுதாஜி சேனல் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா போய்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டு வந்துடுங்க இன்றைக்கி என்ன பார்க்குறங்கன்னா சொரக்காயை வச்சு ஒரு குழம்பு தாங்க செய்ய போகிறோங்க சொரக்காயும் காரமணையும் சேர்த்து செஞ்சு காட்ட போகிறேன் அது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிறேன் அதில் ஒரு அரை ஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் சோம்பு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மிளகு சேர்த்துக்கிறேன் அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் கட் பண்ணியிருந்தேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு பத்து பல் பூண்டு அப்புறமா ரெண்டு தக்காளி இதெல்லாம் சேர்த்து வந்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு பேஸ்ட்டாக பாருங்கள் இதெல்லாம் கலந்துருக்கேன் நான் இப்போ வந்து நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம் தாங்க இது நம்ம எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு நான் பார்க்க போகிறேன் மொதல் ஃபஸ்ட்டு இதை வந்து அரைக்கணும் நம்ம அவ்வளோதான் பாருங்கள் இப்போ வந்து இது ரெடி ஆகியாச்சு இந்தளவுக்கு அரைச்சு எடுத்துக்கோங்க இது எதையும் வதக்கணும்னு இல்லைங்க அப்படியே பச்சையவே போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க அப்புறம் பார்த்திங்கன்னா பாருங்கள் நான் ஒரு குக்கர் வச்சிருக்கேன் அதில் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன் நான் ஏற்கனவே வந்து கொட்டையை வந்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேங்க அதனால பார்த்திங்கன்னா நான் தாலிப்பை வந்து இப்போ ரெடி பண்ணிக்கிறேன் அப்புறமா கடுகு பாருங்கள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம் அதோட பார்த்திங்கன்னா நம்ம ஜீரகமும் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க நான் எப்போயும் போல் சொல்கிறது தான் கடுகு சீரகம் கடலப்பருப்புலாம் எப்போ போட்டாலுமே நல்லா பொரிய விடுங்க அது வெளிச்சு தான் நமக்கு வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் அது தாளிப்புக்கான அந்த ஸ்மெல்லே அப்போ தான் தெரியும் பாருங்கள் நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு நமக்கு ஜீரகம் எல்லாமே பாருங்கள் நல்லா இதாகிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு வெங்காயத்தை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதோட கருப்புலையும் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் இப்போ பாருங்கள் வதக்கலாம் இதுக்கான உப்பு போட்டுக்கலாம் இப்போ போட்டு இப்போ நல்லா வந்து வெங்காயம் வதங்கி வரட்டுங்க அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டு தக்காளி கட் பண்ணிக்கிறேன் பாருங்க நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ வந்து கட் பண்ணியிருக்கிற ரெண்டு தக்காளியை வந்து நான் சேர்த்துக்கிறேன் இதில் சின்ன சைஸ் தாங்க இது வந்து நான் சொல்லியிருக்கேன் பாரம் தக்காளி போடுறதுனால அவ்வளோவா புழுப்பு தெரியாதுங்க அதனால் ஒரு தக்காளி எக்ஸ்ட்ராவே நான் சேர்த்துப்பேன் எப்பயும் நீங்கள் நாட்டியாக இருந்தால் ஒரு தக்காளி கம்மி பண்ணிக்கோங்க நல்லா வந்து இப்போ நம்ம தக்காளிக்கான உப்பை போட்டு நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விடுவோம் எப்பயுமே தக்காளி நல்லா மசிஞ்சு அந்த ஆயிலில் பிரிஞ்சு வரணுங்க அப்போ தான் அந்த டேஸ்ட்டு வரும் அதனால் எப்பயுமே சமைக்கும் போது அவசரமாக சமைக்காதீங்க கொஞ்சம் பொறுமையாகவே செய்யுங்க ஆனால் சீக்கிரம் கூட ரெடி பண்ணி எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க பாருங்கள் இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு நம்ம அரைச்சி விற்றுந்த பேஸ்ட்டை வந்து அதில் போட்டுக்கலாம் நான் கிளீனாக வந்து எடுத்து போட்டுக்கிறேன் இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து நல்லா நம்ம எண்ணெயிலே வதக்கி விடலாம் எல்லாமே பச்சையாக அரைச்சிங்க இல்லைங்களா அதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ராஸ்மல் போகிற வழியும் நம்ம நல்லா வதக்கி விடலாம் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம வந்து காரமண்ணை கத்திரிக்காய் போட்டு புளிக்குழம்பும் வைக்கலாம் இந்த மாதிரி நம்ம சுரக்காயில் போட்டு வச்சாலுமே அந்த டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு நல்லா அந்த வெங்காயம்லாம் நம்ம அந்த போட்ட பேஸ்டெல்லாம் வந்து பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு அரைவாசி சுரக்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க சின்னசாக கொஞ்சமாக நான் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நான் தோலோடு தாங்க போட்டிருக்கேன் மேலே இருக்கிற தோலை வந்து நான் சீவ கிடையாது நம்ம அந்த தோலில் தான் சக்தி இருக்குன்னு வாங்க நீங்கள் முத்தனை சுரக்காயாக இருந்துச்சுன்னா சீவிடுங்க நான் வாங்கும் போதே இலசாக தான் பார்த்து வாங்கியிருந்தேன் அதனால பார்த்தீங்கன்னா அப்படியே எதுன்னு இருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் கொ கொழம்பு மிளகா தூள் சேர்த்துருக்கேன் அதோட ஒரு அரை ஸ்பூன் மஞ்ச தூள் சேர்த்துக்கிறேன் அப்புறமா ஒரு ஸ்பூன் தனியா தூளும் சேர்த்துருக்குறேங்க நல்லா வந்து அப்புறமா கலருக்காக நான் பார்த்தீங்கன்னா காஷ்மீர் மிளகா தூள் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இது காரம் கிடையாதுங்க நம்ம கலருக்காக மட்டும்தான் பாருங்க த கரம் மசாலா வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நான் இப்போ நல்லா சேர்த்து நம்ம கலக்கி விட்டுடலாம் இது கலக்கி கொஞ்ச நேரம் அப்படியே மூடி வைக்கணுங்க அப்போ தான் நமக்கு வந்து இந்த சொரக்காயில் இருக்கிற தண்ணிலாம் வந்து நமக்கு வடிஞ்சி வரும் அப்போ தான் அந்த சுரக்காவோடய டேஸ்ட்டு தெரியும் பாருங்கள் நல்லா வந்து அதிலேருந்து தண்ணியே பாருங்கள் எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லிட்டு நல்லா இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா ஒரு அரைவாசி நமக்கு காய் வந்துட்ருக்கோங்க பாருங்கள் மசாலாவும் அந்த ராஸ்மல் போயிடுச்சு அந்த காயும் வந்து ட்ரை ஆகி வந்துடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா ஜார்லேருந்து நான் எல்லா தண்ணி கழுவி ஊற்றிக்கிறேங்க நமக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ கொஞ்சம் லைட்டாக பார்த்து நான் பாருங்கள் சீக்கிரமாக ஆகணுன்றதுக்காக குயிக்காக நான் வந்து கொஞ்சம் சுடு தண்ணியாக சேர்த்துக்கிறேன் நீங்கள் பச்சை தண்ணியும் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் அளவுக்கு நான் வந்து நல்லா கலக்கி விடுறேன் நம்ம அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா காரமணி வேக வச்சு வச்சுருக்கீங்க இல்லைங்களா அது போடும்போது அந்த திக்னஸ் வந்துடும் நல்லா பாருங்கள் கொதிச்சு வந்துடுச்சு இப்போ நம்ம ஊற்றின தண்ணி அந்த சுரக்காய் எல்லாமே அந்த மசாலா எல்லாமே அந்த ராஸ் மல் போய் நல்லா வந்து குழம்பு ரெடி வச்சு இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நான் வந்து வேக வச்சு வச்சுருந்த காராமணியை வந்து அதில் சேர்த்துக்கிறேன் நான் இது வந்து நான் வந்து நைட்டே ஊற வச்சு காலையில் ஒரு விசில் விட்டு எடுத்துக்கணுங்க நீங்கள் உடனே செய்கிறீங்க இல்லை ஊற வைக்க மறந்துட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நல்லா வறுத்துட்டு ஒரு மூணு விசில் இல்லை நாலு விசில் விட்டிங்கன்னா வந்து நல்லா வெந்து வந்துடுங்க அது வறுத்துட்டு போடுங்க அப்போ வந்து இன்னும் மனமாக டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க நம்ம சுரக்கா குழம்பு சூப்பராக ரெடியாகிடுச்சு ஒரு கொதி வந்தது இப்போ கொத்தமல்லி போட்டு இறக்குனாங்கன்னா அவ்வளோதான் நமக்கு காராமணி சுரக்கா குழம்பு ரெடி இது ரொம்ப டிஃபனுக்கும் நல்லாயிருக்கும் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கும் நல்லா இருக்குங்க கண்டிப்பாக இந்த ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்ல மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க பாருங்கள் எம்மையான நமக்கு சுரக்கா காராமணி குழம்பு ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் சிம்பிளான ஐட்டம் தான் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக மறக்காத ட்ரை பண்ணுங்கள் நான் சொன்ன மாதிரி எப்படி இருக்குன்னு பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க மிஸ் பண்ணிடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்